காலத்தில் நாங்கள் எவ்வாறு நடத்த முடியும்? எதிர்காலத்தில் என்ன சிறந்த பண்புள்ள மனிதர்களாக, கல்வியாளர்களாக, சமூக சிந்தனையாளர்களாக, அறிவியலாளர்களாக நாங்கள் எப்படி வாழ முடியும் என்பதை குறித்து சிந்தித்து நீங்கள் வாழ்க்கையிலே உங்களுடைய வாழ்க்கையினுடைய நாட்களை கடக்க வேண்டும். குறிப்பாக உங்களுடைய பாடசாலை வாழ்க்கையிலே மூன்று போட்டி பரீட்சைகள், காம்படிஷன் எக்ஸாம் சொல்வார்கள், மூன்று போட்டி பரீட்சைகள் இருக்கின்றது. ஒன்று ஆண்டு அஞ்சு புலவரத்தில், அடுத்த சாதாரண தரம், உயர்தரம். இதில் வந்து நாங்கள் மூன்றையுமே கரிசனம் செலுத்தக்கூடிய ஒரு குறிக்கோளில் நாங்கள் இருக்கக்கூடிய மாணவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். எங்களுக்கு இந்த பிரதேசத்தை எடுத்து பார்த்தோம்னு சொன்னால், குறிப்பாக இது வந்து ஒரு விவசாயம் சார்ந்த கிராமம். இப்போ உங்களுடைய பெற்றோர்களை எடுத்து பார்க்கின்ற பொழுது அதிகமாக விவசாயம் சம்பந்தப்பட்ட தொழிலை தான் செய்வார்கள் என்று நினைக்கின்றேன். ஆகவே நாங்கள் பெரும் பணம் படைத்தவர்களோ அல்லது வந்து பண பேக்ரவுண்ட் என்று சொல்வார் பின்புலம் உடையவர்களோ நாங்கள் இல்லை. சாதாரண ஒரு ஏழை குடும்பமாக, நடுத்தர குடும்பமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள். இப்பைக்கு 10 வருஷத்துக்கு பிற்பாடு நாங்கள் போய் பார்க்கின்ற பொழுது, ஒரு வயலை எடுத்துக்கொண்டால், ஒரு 2 ஏக்கர் வயலை எடுத்துக்கொண்டால் அதில் 10-15 பேர் இழக்க வேண்டிய சூழ்நிலை வரும். காரணம், ரோபோக்களினுடைய வளர்ச்சி, இயந்திரமயமாக்களினுடைய வளர்ச்சி, இப்படியான காலகட்டத்திலே தான் நாங்கள் வாழ்கின்றோம். ஆகவே இப்போ உதாரணமாக அம்பாறை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னால், நாங்கள் வாழ்றது அம்பாறை மாவட்டம். எங்கள் அம்பாறை மாவட்டத்திலிருந்து நெல் உற்பத்தி வந்து மொத்த இலங்கையினுடைய வருமானத்தில் 24% நெல் உற்பத்தி வந்து அம்பாறை மாவட்டத்திலே போகின்றது. ஆகவே எமது உற்பத்தி கூட இருந்தும் எங்களுக்கான தொழில் வாய்ப்புகள் எப்படி இருக்கின்றது சிந்தித்து பாருங்கள். ஆகவே அன்பான மாணவர்களே, உங்களுடைய கல்வி வளர்ச்சியை நீங்கள் நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு நோக்கோடும், ஒரு தூர நோக்கோடு நீங்கள் செலுத்தக்கூடிய மாணவர்களாக திகழ வேண்டும். அதற்காகத்தான் இப்படிப்பட்ட அண்ணமார்கள் தங்களுடைய பணங்களை செலவு செய்து உங்களை இப்படியான பாதையிலிருந்து மீட்டு உங்களை காப்பாற்றி சிறந்த கல்வியுள்ள சமூகமாக, சிறந்த கல்வியாளர்களாக வர வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகின்றார்கள். நாங்கள் கற்றவர்களாக, கல்வி கற்கிறவர்களாக மாற வேண்டும். உதாரணத்தை சொல்லப்போனால், கற்றவன் என்று கேட்டால் நீங்கள் ஆரை சொல்வீர்கள். என்ன செய்யணும்? உங்களை தாயை வந்து மதிக்கணும், தகப்பனை வந்து கவனம் பண்ணணும், இறைவன் கடவுளை வந்து நேசிக்கணும், ஏழைக்கு வந்து உதவி செய்யணும், அநீதிக்கேற பொருள் கொடுக்கணும். இப்படியான சூழ்நிலையை நீங்க வருகின்ற பொழுது நிச்சயமாக நல்ல தலைவர்களாக சந்தோஷப்படுவோம். தலைவர்களுக்கு அரசியல்வாதிகள் மாத்திரம் அல்ல, நல்ல சிந்தனையாளர்கள், அறிவியலாளர்கள் அனைவரும் தலைவர் தான். உங்களை பாடசாலையில் ஒரு அதிபர் இருக்கின்றார் சொன்னால் அவரும் தலைவர் தான். குக்கிராமத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள், சிறப்பாக அதை அறியக்கூடிய தகமையினரிடம் இருக்கிறது. காரணம், நானும் இடைவிடக்கூடிய ஒரு கிராமத்திலே பிறந்து வளர்ந்தவன். சவளக்கரை என்ற கிராமம் தான் என்னுடைய சொந்த இடம். 90ஆம் ஆண்டு பிரச்சனைக்கு பிற்பாடு தான் நான் வந்து கல்முனைக்கு குடிவெல்லி சென்றிருக்கிறோம். நானும் உங்களைப் போல ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து வளர்ந்து கிராமத்திலே இருந்தவன். கிராமத்தினுடைய பண்புகள், அங்கே இருக்கின்ற பிரச்சனைகள், வறுமைகள் யாவற்றை நான் சிறப்பாக அறிந்த ஒருவர்.